வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காரவடை. அது வந்து எங்கள் ஆண்டி தான் செய்ய போகிறாங்க. அவங்க வந்து டீ கடையில் 17 இயர்ஸ் வந்து ஓனராக இருந்திருக்காங்க. அவங்க கடையிலேயே இந்த வடை வந்து ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 1/2 கிலோ பட்டாணி பருப்பு, அப்புறம் உருட்டு விழுந்து வந்து 1 கையளவு எடுத்து, நாங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிட்டோம், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா இது வந்து மாவு நல்லா பொங்கி வரும், வடையும் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை கிரைண்டரில் அரைச்சிடலாம். இந்த பட்டாணி பருப்பையும் உருட்டு விழுந்தையும் சேர்த்து இதோட நம்ம போட்டுடலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவைப்படாது, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிடலாம். இந்தளவுக்கு தண்ணி போதுமானது. இதை வந்து அப்பப்போ லைட்டாக தெளிச்சு விட்ருங்க, அப்போ தான் அந்த பதம் வரும். சால்ட்டும் நம்ம இதில் வந்து சேர்த்து போட்டுடலாம், அப்போ தான் வந்து அங்கங்கே நிற்காமல் கரெக்டாக அந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகும். இதில் மாவு நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா. ஆக்சுவலாக அந்த மிக்சியில் அரைச்சா இந்த பதம் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து எடுத்துடலாம். அரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதோட நம்ம ஆனியன் கொரியன் ரிலீஃப் எல்லாமே சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலை 1 கையளவு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை 1 கொத்து, எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு பார்த்திங்களா எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் வடை வந்து நல்லா கிரிப்ஸியாகவும் உள்ள கரெக்டான பதத்துலேயும் இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பூரிலாம் பொரிச்சுடுற அளவுக்கு நல்லா ஹீட் இருக்கணும். இதை வந்து மெதுவாக கையில் எடுத்து டியூரிட்டி போட்டுடலாம். நல்லா இது பொறிஞ்சு இந்த அடியில் வந்து லைட்டாக ப்ரௌனாக வரும், அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த கொஞ்சம் ப்ரௌனாக வந்திருக்கு, இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம். இது வந்து ஆல்டர்னேட்டிவாக 2-3 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுடலாம். அந்த கலர் வந்து அப்படி பொன்னிறமாக வர அளவுக்கு கொஞ்சம் வேக விடணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும் ஆயில், அப்போ தான் அந்த உள்ளே உள்ள மாவுலாம் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம அப்பப்போ லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுறணும். அப்படி திருப்பி விடாம இருந்தா என்ன, அந்த கறி இருக்கும் கறி ஒரு பக்கம் கறிடும். இந்த அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுடலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருதில்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள சிப்பல் எடுத்து அதில் இதை எடுத்துடலாம்.
ஆயில் வந்து இருந்தாலும் அது கீழே ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துடும். ஆல்மோஸ்ட் நம்மளோட வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.